உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சென்னை சேத்துப்பட்டு பகுதியில் காவல் அதிகாரிகள் பணியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது இரு தினங்களுக்கு முன்னாடி பிஎம்டபிள்யூ கார்ல வந்து இறங்கின பெண் வழக்கறிஞர் ஒருத்தர் மவனை உன் சட்டையை கலட்டிடுவேன் பாக்குறியா என்று மிரட்டும் தொனியில பேசியிருந்தாங்க. அதற்கான வீடியோக்கள் எல்லாமே சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவ தொடங்கியது. அது மட்டும் இல்லாம இவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு தரப்பினர்களும் கடுமையான விமர்சனங்களை வந்து முன்வைச்சாங்க. அது தொடர்ந்து முதல்வர் அவர்களும் இது என்ன பிரச்சனை உடனே கவனிங்க அப்படின்ற மாதிரி காவல்துறை கிட்ட வந்து உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு. இதை தொடர்ந்து மிரட்டும் தோணியில பேசியிருந்த அந்த பெண் வழக்கறிஞர் மேல குலை மிரட்டல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க. இது சம்பந்தமா அந்த பெண் வழக்கறிஞர் அவங்களுடைய அலுவலகத்திற்கு நேரடியாக காவல் அதிகாரிகளே போய் அதற்கான சம்மனும் வழங்கியிருந்தாங்க. அப்போ கூட அவங்க வந்து மிரட்டும் தோணியில தான் பேசியிருந்தாங்க. அதற்கான வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி இருந்தது. இதன் தொடர்ச்சியாக அந்த பெண் வழக்கறிஞர் வந்து எனக்கும் என்னுடைய மகளுக்கும் முன்ஜாமீன் வேணும் அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்றத்தை வந்து நாடியிருந்தாங்க. அந்த வகையில் இந்த வழக்கானது இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த சமயத்தில் இந்த மனுதாரருடைய தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து காவல்துறை அதிகாரிகள் சொல்வது போல அவங்க மீன் வாங்க போகல, மருந்து வாங்க தான் போயிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அவங்களுடைய மகளை வந்து காவல்துறையினர் பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை அதிகாரிகள் பேசின கடுமையான மோசமான வார்த்தைகள் அடங்கிய வீடியோவை வந்து எடிட் பண்ணிட்டு வழக்கறிஞர் பேசினதை மட்டும் அவங்க வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு பகுதி மட்டும்தான் தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. உணர்ச்சி வசப்பட்டு மட்டுமே அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னும் இதில் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை அப்படின்ற மாதிரியும் வாதிடப்பட்டிருக்கு. இதன் தொடர்ச்சியாக காவல்துறை அதிகாரிகள் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் வந்து காவல்துறை அதிகாரிகள் இந்த கொரோனா காலத்திலையும் பொருட்படுத்தாம தங்களுடைய குடும்பங்களை பிரிஞ்சு வந்து தற்போது அவங்களுடைய பணியை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படியான அவங்க கிட்ட வந்து அவங்களுடைய பணியை செய்ய விடாம கொலை மிரட்டல் விடுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னும் அவங்களுக்கு வந்து முன்ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்கிறாரு. இதை தொடர்ந்து இரண்டு தரப்புடைய வாதங்களையும் கேட்ட நீதிபதி வந்து மக்களை காக்கும் பணியில் அது மட்டும் இல்லாமல் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் அமல்படுத்தப்பட்டிருக்க இந்த சமயத்தில் காவல்துறையினர்கிட்ட போய் இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னும் இந்த வழக்கில் நான் ஜாமீன் வழங்கினா அது தவறான முன் உதாரணமாக அமைஞ்சிடும் அப்படின்ற மாதிரியும் நீதிபதி வந்து தெரிவிச்சு அந்த மிரட்டும் தோணியில் பேசிய பெண் வழக்கறிஞர் அவங்களுக்கு வந்து முன்ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே சமயத்தில் முன்ஜாமீன் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறதன் காரணமாக அந்த பெண் வழக்கறிஞர் வந்து எந்த நேரத்தில் வேணாலும் கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரியும் தற்போது தகவல் கிடைச்சிருக்கு. தான் ஒரு வழக்கறிஞர் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அவங்க இப்படி தெருவில் இறங்கி இப்படி சண்டை போடுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி தற்போது பல்வேறு தரப்பினர்களும் தங்களுடைய கோரிக்கைகளையும் தங்களுடைய விமர்சனங்களையும் முன் வச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் நிறைய மக்கள் தங்களுடைய பதிவுகளை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.